ரெடியா? ரெடி. ஓகே, நாங்கள் ராட்சச ராமனுடைய 10th நாளில் படத்தை பார்த்துட்டு இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் முக்கியமாக இதில் கலந்து கொண்டிருக்கிறது படத்தில் நடித்து, அதுவும் கீராட் நீங்கள் பார்த்தா தெரியும், முக்கியமான கதாபாத்திரங்கள், வில்லன் கேரக்டர் செய்திருக்கணும். ஓகே, இதில் நடித்ததில் உங்களோட கருத்து என்ன மாதிரி? என் கருத்து, ரொம்ப உலகாலம் நடித்த படங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொடுத்துச்சு. ஃபைட் சீனாக இருந்தாலும் சரி, அண்ணன் போட்டு பிரட்டி எடுக்கிற சீனாக இருந்தாலும் சரி, எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுருக்கு. மற்ற பனிகள், குளிர்கள், மற்ற நைட் ஷூட் தானே படம் ஃபுல்லாகவே, நைட் ஷூட் தான். இது வரைக்கும் நைட் ஷூட்டில் செஞ்சதில்லை. மற்றது டெக்னீஷியனாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மற்றது எங்களுக்கு ஃபன்னாக போச்சு. ஜிராட்டண்ணா, இப்போ ஜிராட்டண்ணா நாளைக்கு மூண்டா சோக்கு பாறை வாங்குற ஆக்கள் தான் ஜிராட் அண்ணன் கவனிப்பாங்க. அப்படியான ஜிராட் அண்ணன் எங்களை செஞ்சுருக்கிறது இல்லை. மற்றது ஒரு ஃபன்னாக போச்சுன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் இருக்கு இந்த படத்தை குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக இந்திய படத்துக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி எங்களையும் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அதுலாம் கேட்க போகிறோம், அவசரப்படாங்க. நீங்களே எல்லாம் சொல்லி முடிச்சிட கூட இல்லை இல்லை கேள்வி கேட்கலான். ஜிராட் அண்ணன் கேட்கட்டும். ஓகே, அதே மாதிரி தான் உங்கள்ட்ட இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் இந்த வேறு படைப்புகளில் நீங்கள் ஏற்கனவே நடிச்சிருப்பீங்க, அதில் ஒரு கதாபாத்திரமாக இணைஞ்சிருப்பீங்க. இந்த கதை இதில் உங்களோட மெயின் பாத்திரத்தில் நீங்கள் என்ன மாதிரி செய்கிறீங்க, இதில் என்ன அனுபவம் இருக்குது? என்னென்னு சொன்னால், வணக்கம் எல்லாருக்கும். நான் வந்து இதில் ஜெராட்னு ஒரு கேரக்டர் பண்ணேன். அதோட நான் முதலாக வந்து நான் அசோசியேட் டைரக்டர் இந்த படத்தில், அதாவது இணை இயக்குனராக வேலை செய்கிறேன். அப்போ என்ன முதலாக இந்த ஸ்கிரிப்ட் வினியன் சொல்லும்போது, என் கதை சொல்லும்போது இப்படி இப்படியெல்லாம் சொல்லி, ஆனால் நீங்கள் இப்படி ஃபுல்லாக வேணும் எனக்கு ஸ்கிரிப்டோட வேலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது. அப்போ சரின்னு போட்டு நான் போயிட்டு எல்லாம் ஸ்கிரிப்ட் வேலையெல்லாம் ஃபுல்லாக செஞ்சு படங்கள்லாம் நீட்டாக செஞ்சு கொடுக்கல. அப்போ சொன்னால், ஆனால் உங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுருக்கிறேன், அதுக்கு நீங்கள் தான் செட் ஆவீங்கன்னு. அப்போ சரிடா ஓகே நான் போட்டு போனால், இப்படி ஜெராட்னு ஒரு கேரக்டர் உண்டு, அதில் சொன்னான் இப்படி கதையெல்லாம் சொன்னான். ஓகே நான் சொன்னால் நல்லா இருக்கிற கதை, ஆனால் நீங்களே செய்யுங்கன்னா சர்ப்ரைஸாக இருக்கட்டும், உங்களை தான் இறக்க போகிறேன் நான். சார்னு போட்டு நான் ரெடியாக இருந்தேன். கடைசி ஸ்பாட்டுக்கு ஒரு 2-3 போது தான் தெரியும் நான் தான் அந்த கேரக்டர் பண்ண பண்ணலாம் இருக்கும். மற்றபடி அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்த கேரக்டர். அப்போ சார்னு போட்டு நாங்கள் 10 நீலன்ற கஷ்டப்பட்டு ஏற்கனவே ஷூட்டுக்கு போயிட்டு வினிதண்ட பிரச்சனை நடந்து ஷூட் கேன்சல் ஆகி திருப்பி 10 அங்கே போயிருந்து கஷ்டப்பட்டு எல்லாருமே அங்கே வேலை செஞ்சு அவ்வளோ பேருமே அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை செஞ்சது. அதில் என்ன ப்ளஸ்ன்னு சொன்னால், அங்கே டிப்பரண்ட் வந்து நிற்கும், 10 அந்த இடத்துல நிற்கணும், இரவில் மட்டும்தான் ஷூட். இந்த 10 தான் டிப்பர் அந்த இடத்துல நிற்கணும்னா என்ன செய்யணும், 10 கொண்டு கொண்டு விடணும். டிப்பர்காரன் சொல்லி போட்டால் எந்த நாள் எங்களால் கொண்டு விடலாத தம்பி அப்படின்ற சரி வராதுண்டா. அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் டிப்பர் ஓடுவேன் சொல்லி என்ன செஞ்சாச்சு, டிப்பர் எடுத்தாச்சு. விடிய வரலன்னா ஷூட் முடிய மட்டும் நின்று 6 மணி 6 7 மணி எல்லாரும் போயிடுவாங்க நடந்து. டிப்பரில் ஏறமாட்டாள் பயத்தில், நான் எடுக்கிறேன்னு சொன்னால் ஏறமாட்டாள் பயத்தில், மொக்கு ஓட்டம் ஓடுவீங்க நான் வரமாட்டேன்னா. அப்போ சரின்னு போட்டு எல்லாம் முடிய 7 மணி 8 மணிக்கு தான் உங்களை டிப்பரை பார்க்க பண்ணி போட்டு படுத்துட்டு திருப்பி 4 எல்லாம் ரெடியாகி சாப்பாடுலாம் அவங்கள விட்டு செஞ்சு ஒரு குடும்பமாக தான், அவ்வளோ பேர் நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி தான் அந்த படம் பண்ணது. அந்த கஷ்டம்னு சொல்லிடலாம் அந்த படத்தை. ஏன்னா வந்து நின்று ஒவ்வொரு அந்த ஊராக்களாக இருக்கட்டும், விண்ணிதன் ஆக்கள் விமன் ஃபேமிலியாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா சப்போர்ட், அவங்களோட அத்தை ஆக்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த படம் நல்லா வந்தது. நான் ரிஸ்க் எடுத்து செய்யறதுக்கு ஒரு அவையில் சப்போர்ட் இல்லாமல் நான் அப்படி செஞ்சேன். விண்ணிதன், அதாவது ஒரு டைரக்டராக விண்ணிதனுக்கு விண்ணிதன் ஃபேமிலி அண்ட் ஊரிண்ட சப்போர்ட் நல்லா இருந்ததுன்றதை நீங்கள் சொல்லுவாங்க. அந்த அந்த ஊரில் உள்ள எல்லாருமே நல்ல சப்போர்ட், அந்த லைட் தந்ததாக இருக்கட்டும், அந்த கோயில் அடியாக இருக்கட்டும், எல்லாரும் சப்போர்ட் பண்ண முடியாது நாங்கள் பண்ணாங்க அந்த படம். ஓகே, இப்போ நான் அடுத்த கேள்வி உங்களை மெயினாக கேட்குறேன்னு சொன்னால், இந்திய படத்துக்கு வந்து இந்திய படத்தை வந்து பார்த்து அதிலே பழக்கப்பட்ட ரசிகர்கள் வந்து எங்களோட ஈழத்து படைப்புகளுக்கு என்ன மாதிரி வரவேற்பு தெரியணும்? வரவேற்பு முதல் வந்த படைப்புகளோட எங்களோட படத்துக்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணியிருக்கினேன், ஆக்கள் வந்திருக்கினேன். எங்களுக்கு இன்னும் நாளைக்கு ஒரு காட்சி இருக்குது ராயாலே மன்னார்லேயே, மன்ன கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் 5 என்ன 5 இருக்குது இந்தியாவில். நீங்களாம் இந்த கருத்தை சொல்லுவோம், நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்குறாங்க, நாங்கள் நடிச்சினாங்க நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான கருத்தை, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிற நடவடிக்கையாக இருக்கும், எங்களுக்கான சப்போர்ட்டை கண்டிப்பாக தாங்க. சரி, சரியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சொல்லி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி தந்தால் தான் எங்கள்கிட்ட ஈழத்து கலைவே ஈழத்து படைப்பை நாங்கள் மேலே கொண்டு வர வேணும். உண்மை ஈழத்து படைப்பை நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும், எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை நீங்களாம் உருவாக்கி தருவணும். இரட்டண்ணா சொல்லுங்க. மற்றது இப்போ இந்திய சினிமா பொறுத்தவரையில் எல்லா நடிகர்கள் எல்லா பதாகத்திலையும் இருக்குங்க, அவன் பர்சனல் லைஃப்பில் வந்து பர்சனல் ஒர்க் வேறு இருக்கிற இல்லை, அவன் ஃபீல்டு சினிமாவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ஈழத்து படைப்பை வளர்த்து கொண்டிருக்கிற இப்போ முயற்சி செய்கிற விண்ணிதனையே சொல்லலாம். சரியா, விண்ணிதனை எனக்கு தெரிஞ்ச வகையில் விண்ணிதன் வந்து கொழும்பில் கேஸ் போடுவார், தண்ணி போடுற அளவுக்கு அப்படியான ஒர்க் செய்து தான் அதான். அப்போ அதை தான் உங்களை கேட்க போகிறேன், அவசரப்படாங்க ரைட். அப்போ அப்படி பர்சனல் லைஃப்பில் இருந்துட்டு ஒரு ஒரு படத்தை கொடுக்குறது என்ன சொன்னால், அதாவது இந்திய சினிமாக்கு நிகராக அல்லது அதுக்கு கிட்ட நாங்கள் போகக்கூடிய போட்டியிடக்கூடிய அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இந்த லைஃபுக்கு வரையக்கில் எவ்வளோ ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிடணும், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கணும், பர்சனல் லைஃப் இருக்கேக்கில் இந்த ஒரு படைப்பை எடுக்கல எவ்வளோ பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுக்கிறீங்க?
நான் குடும்ப சூழ்நிலை இல்லைனா குடும்பத்தை வீட்டை பத்து பேர் ரெண்டேங்க பத்து பேர் சாப்பாடு பத்து பேர் தேவையெல்லாம் பார்க்கணும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி முன்னக்கூடிய அதில் அரேஞ்ச் பண்ணிட்டு தான். ஆனால் இது எங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை. இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது கொண்டு போகிறதுக்காக அந்த வேலையில் வீட்டுக்காரன் சூழ்நிலை புரிஞ்சு சொல்லுவினேன். எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு போனால் வேறு பாதையை போக்கி போகலாமன்றதுக்காக நாங்கள் அதுக்கேற்ற அரேஞ்ச் பண்ண பார்த்து கொஞ்சம் மனதில் கவலை இருக்குன்னு தான். அஞ்சாறு நாள் பத்து நாள் வந்து நீ கேட்க வீட்டு நிலைமை என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இதில் இருக்கிற எல்லாருமே அடிப்படையிலேருந்து வரேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுனால பேருமையானா அடிப்படையிலேருந்து வந்தாக்கள்லாம் பெரிய வசதியான ஆக்களோ ஜெனிவலான ஆக்களோ இல்லை உள்நாட்டு காசோ அது இது ஒன்று இல்லை. எல்லோரும் அண்டண்டு உழைக்கிறார்கள். சினிமா வேண்ட தொழில் அண்டு இல்லை, இதான் வேண்ட அண்டான்ற வேலை தான் வேண்ட தொழில். சினிமாவுக்கே நாங்கள் போய் அதுக்குள்ளே ஒரு இதை பெரிய ஆளாக பெறணுன்றதுக்கான கருத்து தான் எங்களுக்கு இது. இந்த படம் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும் ஃபுல்லாக கண்டிப்பாக. நிச்சயமா நிச்சயமா, நீங்கள் அவரோட பகிர்ந்து கொள்ளாதில்ல. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் வினிதன் டைரெக்ஷன் எப்படி இருக்குது அதை நான் உங்கள்ட்ட கேட்குறேன். இல்லை என்னென்னா அவன் இப்போ ஸ்டார்ட்டில் சொல்லும்போது சொன்னால் அண்ணா எனக்கு இது புதுசு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நல்லா நீட்டாக கொண்டு போகணும்னு சொல்லி சரியாக கஷ்டப்பட்டான். அந்த அந்த ஸ்கிரிப்ட் வேறு யாரை கட்டுக்கும் இல்லாட்டி அதுக்கு மேலே ஒரு பாட்டு ஒன்றுலாம் நான் ப்ரொடக்ஷன் செஞ்சு கொடுத்தான். அப்போ அவனோட பேர் என்ன முதல் செஞ்சேன் அவன் என்ன இந்த ரெண்டு பாட்டு செஞ்சான். அதில் அந்த ஆல்பம் சாங் தான் ஆல்பம் சாங் ரெண்டும் ரெண்டுலேயுமே நல்ல நல்லா கஷ்டப்பட்டு செஞ்சவன். அப்போ எனக்கு அதில் அவன் கதைக்கும் போது நல்லா எனக்கு விருப்பமாக இருந்தது. அண்ணா இப்படி நான் செய்கிறேன்னு எனக்காக சப்போர்ட் பண்ணிதாங்கன்னா நான் சொன்னே அது பிரச்சனைடா நான் செஞ்சேன். ஏன்னா அவன் சொல்லுவான் நீங்கள் நிறைய ப்ரொஜெக்ட் வேலை செஞ்சுருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும் எனக்கு இது ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. அது என்னென்னு சொன்னால் மற்ற ஆக்கள் மாதிரி இல்லை எதாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்டு கதைச்சி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு அப்படி அந்த நல்லா வரணும்ன்ற ஒரு ஆசையில் இருக்கிறோம் நல்லா வருவான். நல்லா நல்லா திறமை இருக்குது. இன்னும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அவனுக்கு நல்லா சப்போர்ட் நல்லா கொண்டு வருவோம். நிச்சயமா நிச்சயமா. ஓகே, என்னோட கலந்து கொண்டமைக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் நன்றி. தேங்க்யூ அண்ணா. தேங்க்ஸ் ஓகே அண்ணா. இல்லை நான் தம்பியாக இருப்பேன் நினைக்கிறேன்.